வணக்கம் நண்பர்களே என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் வெற்றி அடையிறதுக்கு என்னங்க பண்ணணும் நிறைய பேர் மனசில் இருக்கிறதுன்ற கேள்வி இதுதான் வெற்றி 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 எப்படி வெற்றி அடைவது எப்படி வெற்றி அடைவது அந்த வேலைக்கு போகலாமா இந்த வேலைக்கு போகலாமா அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பதற்றம் பரபரப்பு ஆவல் எதிர்பார்ப்பு எல்லாமே ஒன்றின் மீது தான் வெற்றி அடைவது எப்படி நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு தெரியல நீங்கள் வந்து ஒரு ஒரு டீச்சராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு லாயராக இருக்கலாம் இல்லை ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் இல்லை சாஃப்ட்வேர் துறையில் இருக்கலாம் இல்லைன்னா அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் வெற்றி அடைவதற்கு என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் தான் உங்கள் கடமையை செய்யணும் உங்களோட கடமையை செய்கிறது தான் உங்களோட ஒரே கடமை இப்போ என்னோட கடமை என்ன வீடியோக்கள் ரெடி பண்ணணும் யூடியூப்பில் வாரம் இரண்டு வீடியோக்கள் நம்ம தயார் பண்ணணும் அதுக்கப்புறம் தினமும் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாசகங்கள் வரும் இல்லை எந்த சோசியல் மீடியாவில் இருந்தாலும் உங்களுக்கு வாசகங்கள் வரும் அதெல்லாம் தயார் பண்ணணும் அதுக்கப்புறம் லைஃப் கோச்சிங் பண்ணணும் ஆன்லைன் கோர்சஸ் ரெடி பண்ணணும் வாட்ஸ்அப்பில் யாராவது கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா பதில் சொல்லணும் இது தான் என்னோட கடமை இதைத்தான் நான் செய்யணும் இதை செய்வது தான் என்னோடய ஒரே கடமை எனக்கு வந்து வேறு ஒரு ஒரு சாய்ஸ் எதுவும் கிடையாது வேற எதன் மீதும் நமக்கு விருப்பமும் கிடையாது இது தான் நமக்கு கடமை இது தான் என்னுடைய ஒரே கடமை கடமையை செய்யல தான் ஒரே கடமை அதிலிருந்து நான் பின்வாங்க முடியாது இப்போ வந்து நம்ம தான் வார வாரம் கரெக்டாக வீடியோ இருக்கோமே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டுகளாக ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை புதன்கிழமை வீடியோ வந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு மாதம் நம்ம பிரேக் எடுக்கலாம் இல்லை ஒரு ஒரு வாரம் நம்ம விட்டுடலாமே நம்ம இவ்வளோ நாள் கரெக்டாக தானே பண்ணோம் விட்டால் என்ன எடுப்பு மக்கள் என்ன சொல்லிட போகிறாங்க அப்படின்னு நான் பண்ணேன்னா இது வந்து கடமையை செய்யாத ஒரு நிலை மிகப்பெரிய விஷயங்கள்னா சின்னதாக தான் ஆரம்பிக்கும் சின்னதாக ஒரு வாரம் நம்ம விட்டுடலாம் அப்படின்னு இருக்கும்போது அது ரெண்டு வாரம் நம்ம பிரேக் விட்டுடலாம் இல்லை ஒரு மாதம் பிரேக் விட்டுடலாம் இல்லை ஒரு ஆறு மாதம் பிரேக் விட்டுடலாம் அப்படின்னு அது நீண்டு கொண்டே போகும் அதனால் ரொம்ப முக்கியம் கடமையை செய்யறதுல நமக்கு வந்து ஒரு இடைவெளியே இருக்கக்கூடாது தொடர்ந்து செய்யணும் அதுல வந்து வேற வழியே கிடையாது வேற சாய்ஸே நம்ம கிடையாது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மனசோர்வு சில சமயங்களில் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனா அது வந்து வெறும் மனம் சொல்லும் கதை தான் அதை கண்டுக்காம தொடர்ந்து உங்களோட கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் உங்களோட ஒரே கடமை ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா கடமையை நம்ம தொடர்ந்து செஞ்சிகிட்டே இருக்கணும் எந்த வித ஒரு பிரேக்கும் இல்லாமல் ஒரு தூய்வும் இல்லாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா கடமையை நீங்கள் நேசிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த வேலையை நான் நேசிக்கிறேங்க இந்த வேலையை நேசிக்கிறதுனால தான் பல லட்சங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த ஐடி துறையை விட்டுட்டு நான் இப்போ இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன் இந்த வேலையை நான் நேசிக்கிறேன் இந்த வேலையை நான் நேசிக்கிறதுனால தான் இந்த வேலையை என்னால் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது ஒருவேளை இந்த வேலையை நான் நேசிக்கலை வெறும் பணத்துக்காக மட்டும் நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னா சில நேரங்களில் என்னால் செயல்பட முடியாது போதுமான அளவு பணம் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டு வந்து செயல்படாது நோக்கம் நிறைவேறிடுச்சு அதுக்கப்புறம் எப்படி மைண்டு செயல்படும் அது வந்து ரெஸ்ட்டை தேடும் நம்ம இவ்வளோ நாள் சிறப்பாக தானே செயல்பட்டோம் நம்ம கொஞ்ச நாள் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தோன்றும் ஆனால் எனக்கு தோணாது ஏன் அப்படின்னா இந்த கடமையை நான் நேசிக்கின்றேன் இந்த வேலையை நான் நேசிக்கின்றேன் மக்களுக்கு தொடர்ந்து நல்ல கருத்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற இந்த கடமையை நான் நேசிக்கின்றேன் அதனால் என்னால் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்க முடியும் நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்கன்னு தெரியல எந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வெறும் பணத்துக்காக மட்டும் செயல்பட்டீங்கன்னா உங்களால் ஒரு மகிழ்ச்சியாக அந்த கடமையை தொடர்ந்து செயல்பட முடியாது செயல்படுத்த முடியாது அதையும் மீறிய ஒரு நோக்கம் இருக்கணும் மக்களுக்கு உதவுகின்ற ஒரு நோக்கம் இருக்கணும் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் பெரும் அளவு அதில் நீங்கள் செய்கிற வேலை யாருக்கு பலன் தரும்னா யாராவது ஒருத்தருக்கு யாராவது ஒரு மக்களுக்கு ஸோ அவங்களுக்கு சிறப்பாக நான் இந்த பலனை தர வேண்டும் சிறந்த முறையில் என்னோட கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் நேசிக்க தொடங்க வேண்டும் தொடங்கும்போது அதை தொடர்ந்து உங்களால் மிகச் சிறப்பாக செய்ய முடியுங்க எனவே வெற்றி அடைவதற்கு இது தாங்க ரெண்டு வழி கடமையை செய்யணும் அதுதான் உங்களோட ஒரே கடமை ரெண்டாவது கடமையை நேசிக்கணுங்க சரிங்களா இப்படி பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில வெற்றிகரமா இருக்கும் மகிழ்ச்சிகரமா இருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க இப்ப கமெண்ட்டு பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க இந்த கருத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்கின்றீர்களா இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பதிவு பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்குங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்